ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரி கிச்சன். மழை வரும்போது இந்த மாதிரி சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 5 நிமிஷம் தாங்க போதும். அரிசி மாவு மோர் இருந்தால் போதும், இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக, நல்லா புளிப்பாக, காரமாக, ரொம்ப வாய்க்கு ருசியாக இருக்குங்க. இது டெய்லியுமே எண்ணெயில் பொரித்த பதார்த்தம் தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கலாம். நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சுதாஸ்ரி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆல்ர ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இந்த ரெசிபியை செஞ்ச உடனே நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மழை வரும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 1 கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் மோர் 1 கப் எடுத்திருக்கேன். நல்லா இந்த புளிச்ச தயிராக இருக்கணும், அதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அது 1 கப் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இது ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும், நமக்கு ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது. நமக்கு 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் மோர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுருக்கேன். இதில் 1/5 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கறிவேப்பிலை. அடுத்தது 1 கப் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா அதை வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கெட்டியான மாவை அப்படியே வச்சு கலந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே அழகாக உதிரி உதிரியாக வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக வேலையாயிடும். இது அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது புளிப்பாக, காரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அரிசி மாவு வச்சு நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே சுட சுட நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்கு சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய அருமையான டிஃபன் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.